அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாகவே கொடிகள் எல்லார் வீட்டையும் வளர்த்துறப்போம், பீர்க்கங்காய், பாகற்காய், சுரக்காய், பூசணிக்காய், இப்படி எல்லா கொடிகளும் வீட்டில் வளர்த்துட்ருப்போம். அந்த கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட், ஒரு 2-3 இலை வந்த உடனே வேர்வைகள் நோய் வந்து இறந்து போயிடும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கான சூப்பரான டிப்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வகையான பூச்செடியாக இருக்கட்டும், காய்கறி செடியாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஹைட் வளர்ந்த உடனே நம்மளோட செடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுங்க. எப்படி? இப்படி தான். நல்லா வளர்ந்துச்சுன்னு நினைப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தாங்க செடியில் இந்த தண்டு பகுதியில் கட் ஆகிடும். அதை பிடுங்கி பார்த்தோன்னா ஃபுல்லாகே கருகி போயிட்டுருக்கும், ஆனால் செடி நல்லா இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா செடி வாடி போயிடும். இந்த மாதிரி இருக்க உங்கள் வீட்டில் செடி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இது பண்ணலாம். முக்கியமான விஷயம் இது எதனால் வருதுன்னா, செடியில் அதிகப்படியான நுண்ணுயிரிகள், நுண்ணுயிர்கள்னால் நல்லது செய்ய வேண்டிய நுண்ணுயிர்களுங்க, கெட்டது செய்கிற நுண்ணுயிர்கள், அதாவது நெமட்டோட்ஸ் சொல்லுவாங்க. நெமட்டோட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கிற புழுக்கள் தான் நெமட்டோட்ஸ். அந்த புழுக்களை அழிக்கணும்னா முதல்ல மண்ணை நல்லா பாதுகாத்து வச்சுருக்கணும். மண்ணில் இந்த நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கணும். என்னென்ன நுண்ணுயிரிகள்? அசோஸ்பைரிலம், இந்த ரைசோபியம், இப்படிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா இந்த மண் சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லையா, இப்போது நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா வேப்பம் புண்ணாக்கு கரைசல் எடுத்திருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சூப்பரான ஒரு இயற்கை மருந்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதிகமான கசப்புத்தன்மை கொண்டது. இதே மண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விதையை விதைச்சுன்னா விதை எதுவுமே ஃபெயிலியர் ஆகாமல் இந்த வேர்வைகள் நோய் இல்லாமல் இருக்கும், காப்பாற்றிடலாம். இப்போது வேர்வைகள் நோய் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி புண்ணாக்கை நல்லா தண்ணியில் கரைச்சிக்குங்க. இந்த பீர்க்கங்காய் செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்வைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம காலையில் பார்த்த அந்த வேப்ப புண்ணாக்கு கரைசலை ஒரு 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா இப்படி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும், புண்ணாக்கு ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அடியில் இருக்கிற அந்த புண்ணாக்கோட அந்த மீதம் மட்டும் இருக்கும், உங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நல்லா க்ரஷ் பண்ணி அதனோட தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க சாரெலாம் அதில் இறங்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து செடியோட வேர் பகுதியில் நல்லா ஊற்றி விடுங்க. இந்த ஊற்றுறது மூலிமா அந்த அடியில் இருக்கிற அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் செத்து போயிடும், செடி வந்து நல்லா ஹெல்த்தாக வளரும். நான் எப்படி ஊற்றுறோன்னு நல்லா பாருங்கள். அந்த வேஸ்டேஜ் இருந்தாலும் அப்படியே செடியோட வேர் பகுதியில் நல்லா ஊற்றி விடுங்க, செடி சூப்பராக வளருங்க. அந்த வேர்வைகள் நோய் இல்லாமல் இருக்குன்னு காப்பாற்றணும்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் நான் எப்படி ஊற்றிருக்குன்னு, இந்த மாதிரியே நீங்களும் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வேர்வைகள் நோய் பார்த்திங்கன்னா எல்லா செடியிலுமே வருங்க. இது வந்து வெண்டைக்காய் செடி. இந்த நாற்றங்களை விடும்போது பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையுமே சின்னதாக இருக்கும்போது வருங்க. ரொம்ப க்ரௌடாக விதைச்சாலும் இந்த நோய் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா வேர்வைகள் நோய் வந்துருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதனோட தண்டு பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுகி போயிடும். பாருங்கள் இப்படி அழுகி போயிடுச்சுன்னா அந்த செடி ஆட்டோமேட்டிக்காக கீழே செத்து போயிடுங்க. அதுக்காக தான் இந்த வேப்ப புண்ணாக்கு கரைசலை அதனோட வேறு பகுதியில் நல்லா ஊற்றிட்டு வரது மூலிமா அதை காப்பாற்றலாம் நம்ம. ஸோ இப்படி ஊற்றி விட்டுடுங்க. அடுத்து நம்மக்கிட்ட பீன்ஸ் செடி இருக்குது, ஸோ அந்த பீன்ஸ் செடியிலையும் ஊற்றி விடுறோம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேர்வைகள் நோயிலேருந்து உங்கள் செடியை காப்பாற்றுங்க. இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் எங்கள் சேனலில் நிறைய இருக்குது. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.